ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிலிருந்து 25க்கு 25 கொஷின் நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கிறது, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லுமே 25க்கு 25 அதாவது ஃபுல் மார்க் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக குரூப் 2 எக்ஸாம் வந்து முடிஞ்சது. மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதுவும் இல்லாத எல்லா கொஷினுமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லேருந்து கேட்ட கொஷின் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் புக்கிலிருந்து கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துக்காட்டு கொஷின் எல்லாமே அப்படியே வந்திருக்குது. நம்ம சேனலில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2010 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட எல்லா எக்ஸாம், அதாவது பழைய கொஷின் பேப்பர், 2010 வரைக்கும் அந்த பழைய கொஷின் பேப்பரில் மேக்ஸ் கொஷின் வந்து நான் எடுத்து வந்து தொடர்ச்சியாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நான் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சராசரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சராசரி அந்த டாப்பிக்லேருந்து 2010 வரைக்கும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷினை அப்படியே எடுத்து ஒரு வீடியோவுக்கு 2 கொஷின் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஷின் வரைக்கும் வந்து உங்களுக்கு வரும். ஒரு டாபிக் எடுத்துக்கினா ஒரு 30 கொஷின் வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த 30 கொஷின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சராசரியில் கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. அந்த ஒரு கொஷின் நீங்கள் கேரண்டியாக மார்க் எடுத்துடலாம். சராசரி மட்டும் கிடையாது, அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு அந்த டாப்பிக்கில் இருந்தோம். 2010 வரைக்கும் எத்தனை கொஷின் கேட்டிருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம் இல்லாமல் வேறு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷினும் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே மாறி மாறி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் காலம் மற்றும் வேலை அப்படின்னோட ஒரு டைட்டில் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தொடர்ச்சியான வீடியோஸ் வந்து கண்டினியூவாக நான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் இல்லாமல் வேறு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினும் நான் வந்து எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாத எல்லா டாப்பிக்லேருந்தே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். தனி வட்டியாக இருக்கட்டும், கூட்டு வட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வயது கணக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து சுருக்குக, அப்புறம் வந்து அளவியல், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லேருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்ட கொஷின் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷினும் எடுத்து ஒரு தலைப்பு அப்படின்னா, இப்போ தனி வட்டின்னு எடுத்துக்கினா குறைந்தபட்சம் ஒரு 25லேருந்து 30 கொஷின் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோஸு. நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் டைட்டில், எல்லா டைட்டிலும் நான் வச்சுருப்பேன். தனி வட்டியாக இருக்கட்டும், கூட்டு வட்டி, அப்புறம் வந்து சுருக்குக, காலம் மற்றும் வேலை, நேர்மாறல், எதிர்மாறல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும் அதை பாருங்கள். அப்லோட் பண்ணாத வீடியோஸ் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு எல்லா டாப்பிக்லேருந்தும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு வீடியோவுக்கு 2 கொஷின் தான் வரும். அந்த 2 கொஷினை நீங்கள் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கு 30 கொஷின் அப்படின்னா 30 கொஷினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தலைப்புலேருந்து கேட்கக்கூடிய அந்த கொஷினை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த ஒரு மார்க் வந்து நீங்கள் வாங்கிடலாம். இந்த கொஷினை பாருங்கள். இந்த கொஷின் வந்து எந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஹைகோர்ட் எக்ஸாமில் 2014 வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பழைய கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது. இப்போ குரூப் 2 எக்ஸாமில் இந்த கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்து வந்திருக்குது. இந்த கொஷினை நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வரும். 2014 ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி 2010லேருந்து 2018 வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தோம், எல்லா டாப்பிக்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா 25க்கு 25 எடுக்க முடியலனாலும் 20க்கு மேலே கேரண்டியாக நம்ம வந்து எடுத்துடலாம். 25க்கு 20 எடுத்தாவே ஒரு நல்ல மார்க் தான். மற்ற டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணும் போது நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, எத்தனை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி, சரிங்களா? ஸோ வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோ வந்து சராசரி டாப்பிக்லேருந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். தேங்க்யூ.